பேக் மை சேனல் கட்டுற நிலவு. நம்ம இந்த வீடியோவில் மஞ்சள் செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குண்டு குண்டாக ஒரு மஞ்சள் இருக்கும், குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று. இன்னொன்று கஸ்தூரி மஞ்சள்னு ஒன்று இருக்கும். அடுத்தது கருமஞ்சள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மஞ்சள். மஞ்சத்தூள்லாம் வந்து இதில் தான் செய்வாங்க. மஞ்சத்தூள் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா நிறைய செடி போடணும். இது வந்து பொங்கலுக்காக போட்டு வச்சிருக்காங்க, அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. பொங்கல் பானைக்காக போட்டு வச்சிருக்காங்க. 2 செடி 10 ரூபாய் அது மாதிரி கொடுப்பாங்க ஊருக்குள்ளேயே. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் விதை வந்து இதுலேருந்து தான் எடுத்துப்பாங்க. இந்த மஞ்சள் செடி வந்து புடுங்கும் போது நல்லா முத்தனை கிழங்காக பார்த்து தனியாக பொறுக்கி வச்சுப்பாங்க. இப்போ பொங்கலுக்கெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா முத்தனதோடு சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து மஞ்சள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, மஞ்சள் செடி வாங்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், முத்தனை கிழங்கு வந்து இருக்காது, பிஞ்சாக இருக்கிறதா இருக்கும். அப்படி எடுத்து வச்ச இந்த மஞ்சள் முத்தின மஞ்சள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிலெல்லாம் காயப்பட மாட்டாங்க, நிழல்லே காயப்படுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு வந்து அந்த நிழல் அப்படியே தான் இருக்கும், நல்லா காத்தோட்டமா இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக முளைச்சி வந்துருக்கிற மாதிரி இருக்கும், அப்போதான் நம்ம வந்து நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து 6 மாதம் முதல்ல நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். அப்போதான் வந்து தை மாதம் நமக்கு வந்து கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பொங்கலுக்குலாம் நமக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் செடி பிடுங்கும் போது அந்த முத்தின மஞ்சளே ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து அப்படியெல்லாம் காயப்பட மாட்டாங்க, அதை புட்டு புட்டு காயப்படுவாங்க. அப்போதான் முளைச்சி வரும்போது தனித்தனியாக வரும். அதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் வரும். நட்ட உடனே இங்கே பாருங்கள், பெரிய செடி இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன செடியும் முளைச்சி வருது பாருங்கள். இது மாதிரி நிறைய வரும். மஞ்சள் கிழங்கு நட்ட உடனே குறிப்பிட்ட உயரம் வர்றதுக்கு வந்து 1 மாதமாவது ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஊடு பயிராக கீரை வந்து 2 முறை விதைச்சி நம்ம அறுவடை எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கீரை விதைச்சிட்டு மஞ்சள் போட்டுட்டு கீரை விதைச்சிடணும். முதல் அறுவடையும் எடுத்துடலாம், 2வது முறையும் அது மாதிரி குத்திட்டு கீரை விதைச்சி 2வது அறுவடையும் எடுத்துடலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் இதில் ஊடு பயிராக வேற எதுவும் போட வேண்டாம், இதை ஃப்ரீயாகவே விட்டுடலாம். ஏன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் இதில் ஊடு பயிர் போட்டோம் அப்படின்னா இது வந்து சின்னதாகவே இருக்கும், வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாளாயிடும். அதுக்காக தான் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து அதிகமாக தேவைப்படாது. நிழல் இருக்கிற இடத்துல கூட போடலாம். அதனால தோப்பு வச்சிருப்பீங்கல்ல, தென்னை தோப்பு, தேக்கம் தோப்பு, இது மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக இந்த செடிகள்லாம் போட்டு விடலாம். மஞ்சள் மட்டும் கிடையாது, இஞ்சி இது மாதிரி கிழங்கு வெரைட்டிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நிழல் இருக்கிற இடத்துல போட்டு விட்டாலே நல்லா வளரும். இந்த மஞ்சள் வந்து 6 மாதம் தான் போடுவாங்க. 6 மாதம் ஆவணி மாதம் நம்ம தண்ணி பாய்ச்சி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, சும்மா ஈரப்பதம் இருந்தாலே போதுமானது. புரட்டாசி ஐப்பசியிலன்னா நமக்கு வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடும், அப்போ வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. கிழங்குலாம் அழுகி போகும் அப்படிங்கிற பயமும் தேவை கிடையாது. கொஞ்சம் தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி சீவி விட்டால் போதும், மற்றபடி வேற எதுவும் வேண்டாம். இந்த செடி வந்து மார்கழி மாதமே நமக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிடும். மார்கழி மாதம் லாஸ்ட்டு, தை மாதம் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு வந்து பொங்கலுக்குலாம் வந்து கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட இலையை வச்சே நம்ம வந்து மஞ்சள் வெரைட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த இலை வந்து பச்சையாகவே இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மல் மஞ்சள் தான். இதுவே வந்து நடுவில் கோடுலாம் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும், நல்லா கருப்பாக இருக்கும், அது வந்து கருமஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வருஷம் நீங்களும் மஞ்சள் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கடையில் விற்கிற காஞ்சி போன மஞ்சள்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வந்து முளைக்காது. நர்சரியில் வாங்குங்க. அப்படி இல்லைனா இதுக்காகவே மஞ்சள் தோட்டெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து வெற மஞ்சள் அப்படி சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. ஏன்னா இப்போ கடையில் விற்கிற மஞ்சள் அப்படின்னா வேக வச்சு காய வச்சுருப்பாங்க, அதனால அது முளைக்கவே முளைக்காது, ஃபுல்லாக காஞ்சி போனது தான் இருக்கும். இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வர மாதிரி இருக்கும், ஆனால் மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம அரைக்கிறதுக்காக மஞ்சள் வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா காஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. மஞ்சள் அதிகமாக போடுறதுனால லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் தான். இதில் வந்து தண்ணி செலவு அதிகமாக கிடையாது. முதல் 2 மாதம் மட்டும் நம்ம தண்ணி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தண்ணி செலவு எதுவும் இருக்காது. பூச்சி தாக்குதல் சுத்தமாகவே கிடையாது, அதனால தாராளமாக போட்டு விடலாம். அடுத்த வருஷம் நீங்கள் மஞ்சள் போட போகிறீங்க அப்படின்னா இது வந்து 3 டைப்பாக நம்ம போடலாம். சேடை வச்சு போடலாம், அதாவது தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சி விட்டு நல்லா சேராக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம நாற்று நடுற மாதிரி நட்டு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா வஞ்சி போட்டு அதில் வந்து முள்ளங்கிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வஞ்சி போட்டு அதில் சைட்லலாம் நட்டு விடுவாங்க, அது மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக குழி போட்டு மண்ணு மூடிட்டு அது மேலே கூட நம்ம நட்டு வச்சிடலாம். மஞ்சள் செடிக்கு இடையில கிட்டத்தட்ட 1 அடி கேப்பாவது இருக்கணும். 1.5 அடி விட்டாலும் பரவாயில்ல, 1 அடி கேப் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வெட்டி எடுக்கும்போது நமக்கு அடுத்த கிழங்கு வந்து அடிபடாமல் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே தை பொங்கலுக்கு வந்து மஞ்சள் செடி வாங்குறாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து கட்டிடுவாங்க பானையில், அது முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாகவே காய வச்சுருவாங்க. ஒரு 2 நாள் கழித்து அதை வேக வச்சு திரும்ப காய வச்சு மிளகாத்தூள் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிருவாங்க, அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களும் இந்த வருஷம் வாங்குறீங்க அப்படின்னா அதை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி வேக வச்சு காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக சாப்பிட்ற மஞ்சள் தான், இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து காடா கடமைக்கு தான் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் இலைகள்லாம் அதிகமாக தான் இருக்குது, பில் அதிகம் முளைஞ்சா கூட இதை வந்து களை எடுத்து தனியாக ப்ராப்பராக கவனிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு இது முளைச்சி கொஞ்சம் ஹைட்டாக வர அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு களை எடுக்கணும், ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, எருவெல்லாம் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, அடுத்த வருஷம் 6 மாதம் நீங்களும் இதே மாதிரி மஞ்சள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அதனால எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.